ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பைக்கை பற்றின நியூஸ் தான். அது என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V-ஐ பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்பாச்சி ஆர்டிஆர் 160 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்துட்டுருக்கு. அதுலேயும் இந்த 4V-ங்கிறது 150cc ப்ரீமியம் கவுண்டரில் ஒரு நியூ ஜென்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இது ஹொசூர் அடிப்படையாக கொண்ட உற்பத்தியாளர்கள்டிருந்து வந்தது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, டிவிஎஸ் ரேசிங் டிவிஷனில் இந்த நியூ 164V பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக்கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஜினில் 4 வால்வ் ஹெட் இருக்குது. அதாவது பொதுவாக பல்சருக்கு ரொம்பவே காம்படிட்டராக நினைக்கிறது டிவிஎஸும் ஹோண்டாவும் தான். பல்சர் என்எஸ் 160 இருக்கிற அதே மாதிரி டிவிஎஸ் அப்பாச்சி 160 4 வால்வ் ஹெட் இருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஆயில் கூலிங் இன்ஜின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எஃப்ஐ இன்ஜின் கார்பரேட்டட்னு ரெண்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இதோட பிஹெச்பி பவர் வந்து வேறுபடும். அதாவது 16.1 PHP பவரும் 16.3 PHP பவரும் கார்பரேட்டட் இன்ஜினுக்கும் எஃப்ஐ இன்ஜின் அதாவது ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இன்ஜினுக்கும் வேறுபடும். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 14.8 Nm டார்க் திறனை இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஆர்டிஆர் 164V பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கர்வி லுக்கோட, அது மட்டும் இல்லை டேங்கெல்லாம் எக்ஸ்டென்ஷனோட இருக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இது பொதுவாக எதோட கம்பீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா FZS, சுசுகி சிக்ஸர், ஹோண்டா சிபி ஹார்னட் 160R, ஹோண்டா எக்ஸ்பிளேட், பஜாஜ் பல்சர் என்எஸ் 160, இது கூட மட்டும் இல்லை அப்பாச்சி ஆர்டிஆர் 180 கூடவும் இது கம்பீட் பண்ணுது. சரி, இப்போ மற்ற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டோட்டல் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 147 கிலோ இருக்குது இந்த பைக். இது வந்து 3 கலர்ஸில் கிடைக்கும், ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ, இந்த மாதிரி 3 கலர்ஸில் கிடைக்கும். இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 164V பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷனில் வருது. அதாவது ட்ரம் ஏபிஎஸ், டிஸ்க் ஏபிஎஸ், இஎஃப்ஐ ஏபிஎஸ் அதாவது எலக்ட்ரிக் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் ஏபிஎஸ், இந்த 3 வெர்ஷனில் வருது. இந்த 3 வெர்ஷனுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ப்ரைஸில் அப்படின்னு பார்த்தா ஒரு 3000 to 5000 தான் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடிக்கு எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 159.7 cc சிங்கிள் சிலிண்டர், 16.3 PHP பவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ இன்ஜினுக்கு 8000 RPM, டார்க் பொறுத்த வரைக்கும் 14.8 Nm டார்க் திறனை 6500 RPM வெளிப்படுத்தும். போர் பொறுத்த வரைக்கும் 65 mm, ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 53 mm, 4 சிலிண்டர்ஸ். இது வந்து நான் எஃப்ஐங்கிறதுனால ஃபியூயல் இன்ஜெக்ஷன், அது வந்து கார்பரேட்டட் இன்ஜெக்ஷன் அவ்வளோதான். பெட்ரோல் சிங்கிள் சிலிண்டர், ஆயில் கூல்ட், மேனுவல் கேர் பாக்ஸ், மேனுவல் 5 கியர்ஸ். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் 270 mm, பேக் வந்து டிஸ்க்கு 200 mm. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17-inch அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் தான். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன், பேக் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைக்கோட டோட்டல் வெயிட் 147 kg, லென்த்தை பொறுத்த வரைக்கும் 2035 mm, விட்த் பார்த்தீங்கன்னா 70 mm, ஹைட் பார்த்தீங்கன்னா 1050 mm, வீல் பேஸு 1357 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm இருக்கு, சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm இருக்கு. சேசிஸ் டைப் அப்படின்னு பார்க்க போனால் டபுள் கிராடல் ஸ்பிளிட் சிங்க் ஃப்ரோ ஸ்டிஃப் சேசிஸ் டைப் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாமே டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டார்ட் டைப், எலக்ட்ரிக் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் 12 வால்ட் டிசி பேட்டரி இருக்குது இதில், 9 AH பவர். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா AHO LED பொசிஷன் லேம்ப் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது பார்க்குறக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக்காக கொடுக்குது அப்படிங்கிறதுக்காகவே இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன இதோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, ஆன்ரோட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,12,000 கிட்ட வந்துடும். மற்றபடி இதில் கார்பரேட்டட் எஃப்ஐ இன்ஜின் அந்த ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3000 to 5000 தான் டிஃப்ரென்ஸ் வரும். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டாப் ஸ்பீட். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் கண்டிப்பாக இது நம்மளால டாப் ஸ்பீட் போக முடியும். அது மட்டும் இல்லை, இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 to 50 km/L வந்து கிடைக்கும். ஸோ இந்த பைக் நீங்கள் எதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், என்னென்ன பாயிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னா, விஷுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல அப்பீலை கொடுக்குது, உங்களுக்கு லாங் ரைடுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான இது அப்படின்னே சொல்லலாம், வேல்யூ ஃபார் மணி, அப்புறம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்துக்காக இந்த பைக்குக்கு நம்ம தாராளமாக போகலாம்.
ரிவ்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த பைக் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்காக இருந்தாலும் ஃபேமிலிக்கும் ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது, கம்ஃபர்ட்டான ரைட் அப்படின்னு சொல்லி யூசர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பைக் நீங்கள் வச்சுருக்கீங்களா, அதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணாலும் அதோட நேமையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் தமிழ் செய்தி 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.